ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டேட்யூன் வித் தமிழா இன்னைக்கு நம்ம என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ சேல்ரி எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் அதாவது தோட்டக்கலை ஆஃபீஸர் மற்றும் உதவி தோட்டக்கலை இயக்குனர் அந்த ஜாப் பற்றி ஆஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம் அசிஸ்டன்ட் டைரெக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சரில் வந்து டோட்டலாக எத்தனை வேக்கன்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு வாண்டட் சொல்லியிருக்காங்க சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஹார்ட்டிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் நூற்றி அறுபத்தி ஒம்போது போஸ்டிங் சொல்லியிருக்காங்க சேல்ரி முப்பத்தி ஏழாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரம் வரைக்கும் சேல்ரி சொல்லியிருக்காங்க அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு ரெண்டு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க பதினெட்டாம் தேதி பத்தொம்போதாம் தேதி ரெண்டு டைம் நடைபெறும் இதோட எக்ஸாம் வந்து அண்ட் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து ஏஜ் லிமிட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற மற்றதுக்கு வந்து தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வயசு சொல்லியிருக்காங்க அண்டு வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சருக்கு வந்து எம்எஸ்சி சொல்லியிருக்காங்க ஹார்ட்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு வந்து பிஎஸ்சி குவாலிஃபிகேஷன் ரெண்டுமே ஹார்டிகல்ச்சரில் தோட்டக்கலையில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் வந்து ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி ரெகுலர் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் டீட்டெயில் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ஏழு பக்கம் வரைக்கும் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து டியூரேஷன் எவ்வளோ நிறைய எக்ஸாம் நடைபெறும் எவ்வளோ மார்க்ஸ்க்கு நடைபெறும் எஸ்ஸிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இதோட பிடிஎஃப் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கும் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி இன்னும் நிறைய டீட்டெயில் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இது வந்து வேளாண்மை வேளாண்மையில் இருக்கிற அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் ரெண்டு போஸ்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதோட லாஸ்ட் டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு வந்து நூற்றி ஆறு ப்ளஸ் பதினாறு சொல்லியிருக்காங்க அண்டு அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாலு ப்ளஸ் நூற்றி மூணு சொல்லியிருக்காங்க ஸ்கேல் ஆஃப் பே சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து அறுபத்தி அஞ்சு வரைக்கும் சொல்லியிருக்காங்க அண்ட் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு அன்னைக்கு வந்திருக்கு லாஸ்ட் டேட் வந்து நாலு மூணு பேமெண்ட் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மூணு வரைக்கும் சொல்லியிருக்காங்க பேப்பர் ஒன்று பதினேழாந்தேதி நடக்கும் பேப்பர் டூ ஜென்ரல் ஸ்டடிஸ் பதினேழாந்தேதி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க டைமிங் இங்கே கொடுத்துருக்காங்க பத்து மணி மூணு மணி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து ஒன் ஃபிஃப்டி அதாவது ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு புதுசாக பண்ணுறவங்களுக்கு ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க வேற என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து எக்ஸர்வீஸ்மே எக்ஸர்வீஸ் மேன்கு ப்ளஸ் நிறையா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஏஜ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா எயிட்டின் ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் கம்பல்சரி எயிட்டீன் ஏஜ் கம்ப்ளீட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வந்து முப்பது வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க கீழே வந்து இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட பிடிஎஃப் நம்மளோட அது எக்ஸாம் வந்து எவ்வளோ நேரம் நடக்கும் எவ்வளோ மார்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதோட பிடிஎஃப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அஃபீஷியலோட பிடிஎஃப் இந்த வேலைவாய்ப்பு டிஎன்பிஎஸ்சி வேலைவாய்ப்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இது மாதிரி டெய்லி வேலைவாய்ப்பு தகவல் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டேட்யூன் வித் தமிழா